السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை சிறப்புரை, இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு 2021 தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு வரப்போகிற ஆண்டின் செய்தி என்ன என்பதை நாம் பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய சகோதரர்கள் பலர் ஆங்கில புத்தாண்டை விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும், அதன் மீது ஒரு ஈர்ப்பும் அதற்கான தனியான சில ஏற்பாடுகளும், இதர நாட்களைப் போல அல்லாமல் அந்த நாளை சில மெல்லிய கொண்டாட்ட உணர்வோடும் கடந்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடிப்படையிலேயே இஸ்லாமிய காலண்டர் இதுவல்ல. ஹிஜ்ரி காலண்டர் என்று நாம் புழக்கத்தில் வைத்திருக்கின்ற அல்லது புழக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு கொண்டிருக்கின்ற ஹிஜ்ரி புத்தாண்டு ஹிஜ்ரி காலண்டர் தான் இஸ்லாமிய காலண்டர். அது இயற்கையானது, சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டது, கலப்படமற்றது, உலகம் தோன்றிய நாள் தொட்டு இருக்கின்ற மூத்த காலண்டர், ஃபர்ஸ்ட் காலண்டர், முதல் காலண்டர். மூத்த காலண்டர் என்பது மாத்திரமல்ல, முதல் காலண்டரும் அதுதான். இயற்கையோடு இயைந்த காலண்டர், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் தந்த காலண்டர். இப்படி பல சிறப்புகளை கொண்டது ஹிஜ்ரி காலண்டர். எனவே இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது ஐரோப்பியர்களுக்கானது, அது இஸ்லாமிய வட்டத்துக்குள் வராதது, செயற்கையானது, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது, வயதிலே மிக குறைந்தது. தமிழ் காலண்டர் என்பது ஆங்கில காலண்டரை விடவும் மூத்தது இல்லையா? இப்படியாக நாம் பார்த்தோம் என்றால், ஒரு இஸ்லாமிய பார்வையை பார்த்தாலும், ஒரு கலாச்சார ரீதியான பார்வையை பார்த்தாலும், ஒரு காலண்டராக, ஒரு நாட்காட்டியாக இருப்பதற்குரிய தகுதிகள் மிக மிக குறைந்த காலண்டராக ஆங்கில காலண்டர் விளங்கி வருகிறது. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு இப்போது நாம் விஷயத்துக்குள் வரலாம். அன்பு சகோதரர்களே, ஒரு சிறிய ஒரு சின்ன கதையோடு நான் தொடங்க விரும்புகிறேன். ஒரு ஊரிலே ஒரு ராஜா, ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர்களுக்கு மக்களோடு மக்களாக கலந்து பழகுவதிலே நிறைய சிக்கல்கள் இருக்கும். இப்போது மக்களாட்சியிலும் கூட அதுதான் இருக்கிறது. தங்களை சுற்றி பாதுகாப்புகளை அமைத்துக் கொள்வார்கள். அந்த மன்னரும் அதுபோல மக்களோடு அவரால் நெருங்கி இருக்க இயலவில்லை. அது அந்த அரசமைப்பினுடைய பழக்கத்தினால் வந்த ஒரு நிலை. மந்திரிகளிடத்திலே கேட்கிறார், மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், நாடு சுபிட்சமாக இருக்கிறதா என்று. மந்திரிமார்களுக்கு அந்த காலத்திலேயே என்ன வேலை என்றால், மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறார்கள், மாதம் மும்மாறி பொழிகிறது, ஆறுகள் ஒலித்து ஓடுகின்ற சலசலத்து ஓடுகின்றன, விவசாயம் மக்கள் எல்லாம் சிறப்பாக விவசாயம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மந்திரிமார்கள். அரசர் கணக்கு போடுகிறார். அந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய வருமானம் என்பது விவசாயிகளிடமிருந்து பெறப்படுகின்ற வரிகள் தானே, வேற என்ன இருந்தது? எனவே இப்போ அந்நிய நாடுகளிலிருந்து கொள்ளடிக்கிறது அந்த மாதிரி தான். அப்போ நமக்கு இந்த ஆண்டு இவ்வளோ வரி வரலாம் என்று ஒரு ஒரு கணக்கில் இருக்கின்றார். அப்போது அரசவையில் இருந்த அவருக்கு நன்மையே நடக்க வேண்டும் என்று நாடுகின்ற ஒரு நியாயமான அமைச்சர் ஒருவர், இப்படி அமைச்சர்களிடத்திலே மந்திரிகளிடத்திலே நீங்கள் கருத்து கேட்டால் உங்களுக்கு நியாயமான உண்மையான பதில்கள் கிடைக்காது, அவர்கள் உங்களை திருப்திப்படுத்துவதற்காக எதையாவது சொல்வார்கள், ஆகையினால் நீங்கள் ஒரு குழுவை அனுப்பி மக்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்து வர சொல்லலாம் என்று கூறுகிறார். அவர் ரெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவை போடுகிறார். ரெண்டு பேரும் மக்களோடு மக்களாக கலந்து பழகுவதற்கு நாட்டுக்குள்ளே செல்கிறார்கள்.
சில மாதங்கள் ஆகின்றன. திரும்பி வரவைக்கப்படுகிறார். அந்த கால அளவு முடிந்தவுடன் வரவழைக்கப்பட்டார்கள். இருவரையும் தனித்தனியாக செல்ல வேண்டும் என்றும் ரெண்டு பேரும் ஒன்னா போகக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. திரும்ப அவர்களை வரவழைத்து மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தனித்தனியாகவே மன்னர் விசாரிக்கிறார். விசாரித்ததிலே ஒருவர் சொல்லுகிறார், மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், செழிப்பாக இருக்கிறார்கள். வழிபாட்டு தலங்கள், அது எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு தலங்கள் நிரம்பி வழிகின்றன. மக்கள் தங்களுடைய வீட்டு விசேஷங்கள், திருமணம், சடங்கு, காது ஊத்து இப்படியெல்லாம் வைத்திருப்பார்கள் அல்லவா. இந்த திருமண நிகழ்வுகள், வீட்டு நிகழ்வுகள் இவைகளெல்லாம் ரொம்ப செழிப்பாக கொண்டாடப்படுகின்றன. மக்களிடத்தில் நிறைய பணப்புழக்கம் இருக்கு என்று ஒருவர் சொல்லுகின்றார். சாலைகளில் எல்லாம் மக்கள் ரொம்ப சொகுசான வாகனங்களிலே போகிறார்கள். குடும்ப வாழ்வு என்பது ரொம்ப நல்லா இருக்குது. டைவோர்ஸ் எல்லாம் வந்து மனமுறிவு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு இதுகளெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இன்னொருவர் சொன்னார், என்னத்தை சொல்றது மன்னரே, எல்லா பக்கமும் அக்கிரமும் அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரே சண்டை, சச்சரவு, கேளிக்கை இடங்கள் எல்லாம் திறந்து கிடக்கின்றன. மது புழக்கம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. கிளப்புகள் பயங்கரமாக இருக்குது. இப்படியாக அவர் சொல்லுகின்றார். தியேட்டர் திறந்திருக்குது, நிறைய தியேட்டர்களில் தான் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்கிறது என்று அவர் தான் கண்ட காட்சிகளை சொல்கின்றார். இருவரையும், இருவருடைய கோரிக்கையையும், இருவருடைய பார்வைகளையும் கேட்டறிந்த மன்னர், இந்த ரெண்டாவது ஆள் இருக்காம பாருங்க, தியேட்டர்லாம் நிரம்பி வழியுது, மதுக்கடைகள் நிரம்பி வழிகின்றன, ஒரே சண்டை சச்சரவும் பிரச்சனையாக இருக்குது நாட்டில் என்று சொன்னார் அல்லவா. அவரை கூப்பிட்டு சிரச்சேதம் பண்ண சொல்லிவிட்டார். மன்னராட்சி காலத்திலே சிரச்சேதம் என்பதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மன்னருடைய அவையிலே ஒருவன் தும்மிவிட்டான் என்பதற்காக பாரசீக நாட்டிலே அந்த அவையில் இருந்து அவனை அப்புறப்படுத்துவது என்று, அப்புறப்படுத்துங்கள் என்று மன்னர் சொன்னவுடன், அப்புறப்படுத்துதல் என்பதற்கு கொலை செய்வதென்று பொருள் என்று அவனை கொலை செய்து போட்டார்கள் என்பதெல்லாம் நாம் வரலாற்றிலே காணக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. மிருகங்களோடு மோத விடுவது, அரசருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிட்டால் என்பது மன்னராட்சியிலே ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ இவரை சிரச்சேதம் செய்யும்படி அரசர் உத்தரவிடுகின்றார். இப்போது அரசருடைய நலம் விரும்பியாக இருந்த அந்த அமைச்சர் கேட்கிறார், இருவரும் தாங்கள் பார்த்த காட்சியைத்தான் சொல்லுகிறார்கள், இருவரும் சொன்னதும் உண்மையாக கூட இருக்கக்கூடும், உண்மைதான், அதை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம்மை விடவும் மக்களோடு அவர்கள் நெருங்கிய தொடர்பிலே இவ்வளவு காலம் இருந்திருக்கிறார்கள், குறிப்பிட்ட மாதங்கள் இருந்திருக்கிறார்கள், எதற்காக அவரை சிரச்சேதம் செய்ய சொன்னீர்கள் என்று கேட்கும்போது மன்னர் அந்த அமைச்சரிடத்திலே சொல்லுகின்றார், இவருடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் காரணம், இவருடைய பார்வையே நியாயமானதாக இல்லை. மக்கள் கூடும் இடங்களுக்கு சென்று மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து வர வேண்டும் என்று சொன்னால் இவர் தியேட்டருக்கு போயிருக்கிறாரு, பாருக்கு போயிருக்கிறாரு. இப்படியாக அவர் போன இடங்கள் நியாயமற்ற இடங்கள், இவர் போன இடங்கள் தவறான இடங்கள். மக்கள் என்றால் அப்படியும் இப்படியும் தான் இருப்பார்கள். இவரை பாருங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு போயிருக்கின்றார், குடும்ப நிகழ்வுகளிலே மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களுக்கு போயிருக்கிறார். இவர் போன இடமெல்லாம் ரொம்ப நல்ல இடமா இருக்கிறது, மக்கள் தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பொழிகின்ற இடங்களாக இவர் போகின்ற இடங்கள் இருக்கின்றன. வழிபாட்டு தலங்களுக்கு பாருக்கு போனான்னா வழிபாட்டு தலத்துக்கு வர்றான். அவர் மன்னருடைய பார்வை அப்படி, தியேட்டருக்கு மக்கள் ஒரு கலகலப்புக்காக போகிறார்கள், ஆனால் வழிபாட்டு இடங்களுக்கு வருகிறார்கள், குடும்ப நிகழ்வுகளில் நன்றாக இருக்கிறார்கள். இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த நாட்டிலே இருக்க இவரோ தீய இடங்களுக்காக போய் பார்த்திருக்கின்றார். எனவே இவரை போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று அவர் தனக்கு தெரிந்த ஒரு நியாயத்தை மன்னர் சொன்னார் என்பது ஒரு கதை. இது கதையாக இருக்கலாம் அல்லது நடந்ததாக கூட இருக்கக்கூடும். இப்போது நாமும் இது போன்ற ஒரு பார்வையைத்தான் இது போன்ற நாட்களிலே மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு, கடந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு, நான் தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன், இந்த காலண்டர் என்பதே நாம் பின்பற்றுவதற்கு உகந்ததல்ல. இதைவிட சிறந்த காலன்று ஒன்று நமக்கு இருக்க நாம் இதை தழுவிக்கொண்டோம், அதை கைவிட்டு கொண்டிருக்கிறோம். கைவிட்டு விட்டோம் என்று சொல்ல முடியாது, கைவிட்டு கொண்டிருக்கிறோம். திருமண நிகழ்வுகளின் போது பத்திரிகையில் போடுறதுக்கு நாம் அந்த காலண்டரை தான் தேடுறோம். அந்த வகையிலே சமூகத்தினுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றுதான். இப்போ ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பார்வை வாழ்க்கையின் மீது இருக்க வேண்டும். 2020 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தொடங்கியதே முஸ்லீம்களுக்கு பிரச்சனையோடு தான் தொடங்கியது. இந்திய முஸ்லீம்களுக்கு சிஏஏ என்றார்கள், என்ஆர்சி என்றார்கள், என்பிஆர் என்றார்கள், தாஜ்மஹாலை இடிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அதுபோல டிடென்ஷன் கேம்புகள், தடுப்பு காவல் மையங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன என்று சொன்னார்கள், பிறகு இல்லை என்றார்கள், பிறகு தடுப்பு காவல் மையங்களிலே
அடைக்கப்பட்டு இறந்து போனவர்கள் 100 சற்று அதிகமானவர்கள், அல்லது 100 அந்த எண்ணிக்கை எட்டிவிட்டது. தடுப்பு கால்மியங்களில் அடைக்கப்பட்டதனால் மனவலியால் வேதனையால் இறந்து போன மக்கள் என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு செய்திகள் வந்தன. இப்படித்தான் தொடங்கியது. அதன் பின்னர் மார்ச் வந்தது. மார்ச் வந்து பலர் மார்ச் வரைக்கும் போக வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள். மரணங்கள் கொத்து கொத்தாக நிகழ்ந்ததாக சொன்னார்கள். 500,000-பல லட்சக்கணக்கான மக்கள் COVID-19 என்கிற ஆட்கொல்லி வியாதியால் பாதிக்கப்பட்டார்கள். அதன் பெயரால் தபிக் ஜமாத் குறிவைக்கப்பட்டது. முஸ்லீம்கள் என்றாலே இப்படித்தான் வெளிநாடுகளில் இருந்து வியாதிகளை கொண்டு வந்து உள்நாட்டிலே பரப்பி இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சி நடப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் இப்படி பரப்புகிறார்கள் என்று வாய் கூசாமல் பொய்யை அவிழ்த்து விட்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, கொத்து கொத்தான மைக்ரண்ட் லேபர்ஸ் எனப்படுகின்ற வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கோ அல்லது இதர மாநிலங்களுக்கோ சென்று பிழைப்புக்காக போனவர்களுக்கு ஒழுங்கான பேருந்து வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. எனவே அவர்கள் 1,000,000-கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தே போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிலர் 1,000 கிலோமீட்டருக்கு தாண்டி கூட நடந்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் நம்ம 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி வச்சுக்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிருக்கின்றார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நம்மை வந்து அடைந்தன. இப்படி நிறைய இஷ்யூஸ் கடந்த ஆண்டில் இருந்திருக்கின்றன. கடைசியாக கடந்த ஆண்டினுடைய இறுதிக்கட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசு லவ் ஜிஹாத், ஆன்டி லவ் ஜிஹாத் என்ற ஒரு அடைப்பு குறிக்குள் சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர், ஆனால் யதார்த்தத்திலே அந்த சட்டத்தினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் உத்தரப்பிரதேஷ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆர்டினன்ஸ். உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டம், அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மதமாற்றம் செய்வதை தடுப்பதற்கான திருத்தச் சட்டம் என்று 2020 என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு சட்டம் நவம்பர் 28 கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இந்த சட்டத்தின்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 10 நான் வேலபிள் அஃபென்ஸ், முதலாவது பிணை கிடைக்காது, பிறகு 10 வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம் என்கிற ஒரு சட்டத்தை உத்தரப்பிரதேச அரசு கொண்டு வந்திருக்கு. இது கடந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில். இப்படியெல்லாம் நிறைய நெகட்டிவ் இருக்கின்றன, நிறைய வந்து ஒரு முரண்பட்ட பார்வைகள் இருக்கின்ற நிலையிலும் கூட கடந்த ஆண்டில் எப்படிப்பட்ட வெற்றிகளை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது அல்லது நியாயவான்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது CAA NRC NPR என்பது புதைகுழிக்கு அனுப்பப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட பீகார் தேர்தல் வந்த நேரத்தில் நாங்கள் மறுபடி கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழக தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் மறுபடி கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற தைரியம் ஆண்மை அவர்களுக்கு கிடையாது. இங்கே அப்படி சொன்னால் ஓட விரட்டப்படுவார்கள், விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பது தெரியும். எனவே இதர மாநிலங்களிலே தேர்தல் வருகின்ற போது, இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வருகிறது என்று சொன்னால் அங்கே சொல்வார்கள் நாங்கள் CAA மறுபடியும் கொண்டு வருவோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களால் கொண்டு வர இயலாது என்பதுதான் சர்வதேச பார்வையாளர்களின் கருத்து, சர்வதேச அரசியல் விற்பனர்களின் கருத்து. ஏனென்றால் அவர்கள் சொல்வது சரியான ஒரு ஹோம்ஒர்க், சரியான ஒரு முன்திட்டம் இல்லாமல் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஒருவரை அவர் சிட்டிசன் இல்லை என்று சொல்லி, இந்திய நாட்டினுடைய குடிமகன் இல்லை என்று சான்றுகள் பூர்வமாக நிரூபித்து அவரை டிடென்ஷன் கேம்ப் எனப்படுகின்ற தடுப்பு காவல் மையங்களில் அடைத்து வைத்தால் 3 பிறகு அவருக்கு குடியுரிமை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சர்வதேச ரெஃப்யூஜிஸ் லா சொல்லுகிறது. சர்வதேச ரெஃப்யூஜிஸ் லா, அதாவது அகதிகள் சட்டம், சர்வதேச அகதிகள் சட்டம் சொல்கிறது. எனவே இவர்கள் தடுப்பு காவல் மையங்களில் நம்மை அடைத்தாலும் 3 கழித்து பிறகு வெளியிலே வந்து மறுபடி உழைத்து மறுபடி சொத்துக்களை சேர்த்து மறுபடி இந்த நாட்டிலே தலைநிமிர்ந்து நின்றுவிட முடியுமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களே நமக்கு குடியுரிமையை தர வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாகுவார்கள். இதையெல்லாம் சரியாக ஹோம்ஒர்க் பண்ணாமல் அவசரகதியிலே சட்டங்களை கொண்டு வந்து இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச பார்வையாளர்கள் சொல்லுகிற நிலையில் இவர்கள் வேறு வேறு காரணங்களை சொல்லி அதனால தான் நாங்கள் கொண்டு வர விரும்பலை, இதனால தான் நாங்கள் கொண்டு வர விரும்பவில்லை என்று சொல்லி அதற்கு வேறொரு வண்ணத்தை பூச பார்க்கிறார்கள். எனவே ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் CAA NRC NPR என்பது அந்த சட்டம் டிடென்ஷன் கேம்பிலே அடைக்கப்பட்டு விட்டது. அந்த சட்டம் நிரந்தரமான டிடென்ஷன் கேம்புக்கு போயிடுச்சு. அந்த சட்டம் திரும்ப வெளியிலே வர முடியாது என்கிற நிலை இருக்கிறது. வாய் உதாரிகள் விடலாம், வாய் உதாரிகள் என்ன வேணாலும் விட்டுக்கொள்ளலாம். அப்படி ஒருவேளை அவர்கள் ஹோம்ஒர்க் பண்ணி மறுபடி கொண்டு வந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு, சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கே பல நியாயமான வழிகள் நம்முடைய கைகளில் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே இந்த ஆண்டினுடைய செய்தி, முக்கியமான செய்தி இதுதான். நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு திட்டத்தோடு அரசு மறுபடி முனைப்போடு வரும் என்றாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கான வழிகள் இருக்கின்றன. 2, உத்தரப்பிரதேசத்தினுடைய
அந்த அந்த இதை முடிச்சிருவோம். சிஏஎன்ஆர்சி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட நிலையிலே சுமார் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அதாவது முனைவர் பட்டம் பெற்றவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், இவர்கள் சுமார் 1000 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாது என்று மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் கல்வியாளர்கள் அவர்கள் சைடில் இல்லை, இருக்கிறவனெல்லாம் மொரட முட்டாப்பையன் வந்து ஆயுதம் தாங்கி போராடுகின்ற வன்முறை கும்பல் தான் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்றன. அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் எல்லாம் சர்வதேச அரங்கின் கவனத்தை ஈர்க்கின்ற சிந்தனையாளர்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறார்கள். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது, இந்த உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன், அன்லாஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆர்டினன்ஸ் 2020 என்கிற இந்த சட்டத்துக்கு எதிராக பணி நிறைவு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள், பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள், இப்படிப்பட்ட மூத்த அதிகாரிகள், சிவசங்கர் மேனன், நிர்பயா, இது போன்ற மூத்த மூத்த அதிகாரிகள் எல்லாம் சுமார் 104 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய நாகரீகம், சிந்து சமவெளி நாகரீகம், அதாவது கங்கை யமுனை நாகரீகம் என்பது மனிதனை மதிக்கின்ற ஒரு நாகரீகம். நீங்கள் பெண்களுடைய உணர்வுகளை நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் விரும்புகின்ற ஆணை, விரும்பாத ஆணை எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? ஒரு பெண்ணு விரும்பாத ஆம்பளை கூட வாழ முடியுமா? விரும்பாத ஆண் கூட ஆணை கல்யாணம் பண்ண முடியுமா? பெண்களுடைய உணர்வில் நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். இது இப்போது இருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கு எதிராக சிந்தனையாளர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கின்றன. மக்களால் அவர்கள் வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எனவே எதையுமே நாம் இந்த ஆண்டில் நெகட்டிவ் ஆஸ்பெக்டோட ஒரு பார்க்கவே கூடாது. நேர்மறைக்கு எதிரான ஒரு பார்வையோடு பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது இஸ்லாத்தின் அடிப்படையிலும் ரொம்ப தவறானது. இஸ்லாம் கூட பாசிட்டிவ் அப்ரோச்சை தான் எல்லா பகுதிகளிலும் விரும்பியிருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன், பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை பற்றி என்ன மாதிரியான பார்வையை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஒரு கட்டத்தில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒட்டகம் கொண்டு வரப்படுகிறது. யஈஷுல் கிஃபாரி என்கிற நபித்தோழர் அறிவிக்கின்றார், தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாக்கத்தின் யௌமா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வரும்படி கூப்பிட்டார்கள் சஹாபாக்களை. சஹாபாக்கள் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஒட்டகத்தை பார்த்தவுடன் அதற்கு பால் கறக்க வேண்டும். இப்போது மையஹலிபுஹா, யார் அந்த ஒட்டகத்துக்கு பால் கறப்பது என்று கேட்டார்கள். அவையிலே ஒருவர் இருந்த ஒருவர் எழுந்தார், ஃபகால ரஜுல், ஆனா யா ரசூலல்லாஹ், நான் பால் கறக்கிறேன் என்று ஒரு சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி கறந்து விட்டு போ என்று சொல்லியிருக்கலாம், யாராவது ஒருவர் யார் கறந்தாலும் பால் வரப்போகுது, பால் வரப்போகுது, குடிக்க போகிறோம், இதில் என்ன இருக்குது? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்முக்க என்று கேட்கிறார்கள், உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் பால் கறக்க போறவற்ற. அவர் சொல்லுகின்றார், கால முர்ரா, என் பெயர் முர்ரா என்று சொன்னார். முர்ரா என்றால் என்ன அர்த்தம் அரபியில? கசப்பு அப்படின்னு அர்த்தம். கசப்பு என்ற பெயரை அவர் கொண்டிருக்கிறார். ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உக்குழத், நீ உட்கார்ப்பா, இன்னொரு ஆளை கூப்பிடு என்று சொல்கிறார்கள். ஏன் முர்ரா கசப்பு என்று பெயர் வைத்த ஒருவர் பால் கறந்தால் பால் கசக்குமா? கசத்துற போதா? தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவாங்கல்ல, நாய் வித்த காசு குறைக்க போதா, அதனால வித்து சாப்பிடுண்டு சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி அல்லவா இருக்கிறது. முர்ரா என்கிற பெயர் உடைய ஒருவர், கசப்பு என்று பெயர் வைத்த ஒருவர் பால் கறந்தா கால் கசந்துருமா? ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ உட்கார்ப்பா என்று சொல்லிவிட்டு இன்னொருவரை கூப்பிடுகிறார்கள், மையா ஹலிபுஹா என்று. இன்னொருவர் எழுந்திருக்கிறார், அவரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்முக ஓம் பெயர் என்னன்னு கேட்கிறார்கள். அவர் சொன்னார், ஹர்பு, என்னுடைய பெயர் ஹர்பு என்று சொன்னார். ஹர்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சண்டை. சண்டைன்னு சொல்றத விட யுத்தம்னே மொழிபெயர்க்கலாம், யுத்தம், போர், வார். என் பேர் வந்து போர் என்று சொன்னார். இப்போது நிறைய பேர் பேர் வைக்கிறாங்க இல்லையா, கிராமங்களில் பாவாடை அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி அரபு உலகத்தில் அப்படி பேர்லாம் வச்சிருக்காங்க, ஹர்பு, யுத்தம், போர்னு பேர் என்னுடைய பேர். அபிகள் நாயகம் சொல்ல அவரை நீ உட்கார்ப்பா என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து இன்னொருவர் வருகின்றார், அவருடைய ஓம் பேர் என்ன என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அவர் சொன்னார், கால ஜம்ரா, என்னுடைய பேர் வந்து ஜம்ரா. ஜம்ரா என்று சொன்னால் நெருப்பு கட்டி, நெருப்பு கங்கு, தீ கங்கு
அதான் அவருடைய பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயும் உட்காரு என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு இன்னொருவர் எழுந்தார். அவருடைய பெயர், அவர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர், யஈஸுல் கிஃபாரி. அவர் வருகின்றார். ஓம் பேர் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். என்னுடைய பெயர் யஈஸ் என்று சொன்னார். யஈஸ்னா என்ன அர்த்தம்னா, ஆஷ யஈஸு, யஈஸ் என்று சொன்னால் நல்லா வாழ்வார்னு அர்த்தம், வாழ்ந்து கொண்டிருப்பவர் அல்லது வாழ்வார் என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை பார்த்து, நீ இந்த பாலை கற, இஹ்லி புஹா, நீ இந்த பாலை கறந்து விடு என்று சொன்னார்கள். அவர் அந்த பாலை கறந்தார். அறிஞர் இப்னு அப்துல் பிர் என்பவர் இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இந்த ஹதீஸ் ஹாதா இந்தி மின் பாபில் ஃபாலில் ஹசன். ஃபாலுல் ஹசன், ஒரு அழகிய ஒரு பார்வை, ஒரு அழகிய ஒரு கருத்தை எதிர்கொள்வது என்று இதை நான் பார்க்கிறேன். இந்த ஹதீஸை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஜம்ரா, ஹர்பு, அது மாதிரி வந்து முர்ரா, கசப்பு, இப்படியெல்லாம் பேர் வருகிற போது வேண்டாம் என்று, பாலை கறக்க வேண்டாம் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பார்த்து நீ கறந்து கொடு என்று சொன்னார்கள் என்றால், அந்த பெயரில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றுதான் இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஃபைன்னஹு கான யத்லுபுஹு வயுஜிபுஹு, இந்த மாதிரியான பெயர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக் கொண்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரியான ஃபால் பார்க்கறது, ஃபால் என்று சொன்னால் நற்புரி பார்ப்பது என்பது அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்திருக்கிறது போல என்று சொல்கிறார்கள். அதுபோல இதிலே ஃபைனஹு கான யத்ஃபாஉலு பில் இஸ்மில் ஹசன், அழகிய பெயர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்றும் சொல்கிறார்கள். இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் கூட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். கனவுல கூட சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அந்த ஃபால் இருக்கிறதா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். அறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வகான யஹுதுல் மஆனி மின் அஸ்மாயிஹா ஃபில் மனாம், கனவில் வருகின்ற அந்த பெயர்கள் இருக்கக்கூடிய நல்ல பெயர்களையும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஃபாலாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஐத்து தாத் லைலத்தின் ஃபீமா யரன் நாயும், உறங்கிக் கொண்டிருக்கிற போது நான் கனவிலே பார்த்தேன், கன்னா ஃபி தாரி உக்பத் இப்னு ராஃபியா, உக்பத் இப்னு ராஃபியா என்கிற தோழர் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அவர் எங்களுக்கு ருதபிம் மின் ருதபி இப்னி தாப், ருதபி இப்னி தாப் என்று சொல்லி மதீனாவிலே ஒரு பழம் இருக்குது, பேரிச்சம்பழம், ருதபி இப்னி தாப் அப்படின்ற பழம், அது வந்து ரொம்ப சுவையானது, ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதான் ருத்தப் இப்னு தாப்னு சொல்றது. அதற்கு பின்னணி என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு தாப்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய தோட்டத்தில் விளைந்த பழங்கள் ரொம்ப நல்லா இருக்கும், அதன் பிறகு நல்லா இருக்கிற பழத்துக்கெல்லாம் ருத்தப் இப்னு தாப்னே பேர் வைத்து விட்டார்கள் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அப்போது அந்த பழத்தை கொண்டு வரப்பட்டதற்கு, கனவிலே கொண்டு வரப்பட்டதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், ஃபஅவ்வல் து ரிஃபாத லனா ஃபி துன்யா வல் ஆகிபத ஃபில் ஆகிரா, உக்பத் இப்னு ராஃபிஅ அப்படின்ற ராஃபிஅ உக்பா அப்படிங்கிற பேரெல்லாம் அந்த வீட்டில் அவருடைய வீட்டு, அவர் தான் அந்த வீட்டுக்கு ஓனருங்கிறதுனால இந்த பேரிச்சம்பழம் கொண்டுபட்டதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல உயர்வு இருக்குது, ராஃபியா உயர்ந்தவர்னு அர்த்தம், நமக்கு ஒரு ஆகிபத் ஃபில் ஆகிரா மறுமையிலே நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது உக்பா என்பவருடைய, உக்பா என்பதுடைய பேராக இருந்ததன் காரணமாக, வான்ன தீனனா கது துவாப் ருத்தப் இப்னு துவாப், இப்னு துவாபுடைய பழம் கொண்டு வரப்பட்டதுனால நம்முடைய மார்க்கம் ரொம்ப நிறைவடைந்த மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் பார்த்துருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இப்படி நாம் இங்கே எதிர்கொள்வதற்கும் நாம் இங்கே சிந்திப்பதற்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இங்கே இருக்கத்தான் செய்து. இதில் வந்து முரண்பட்டு சிந்திப்பதற்கோ வந்து கோழைத்தனமாக ஆகிவிடுவதற்கோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஃபாசிசம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் வேறொரு முகம் போடுது பாருங்கள், வேறொரு கலரை தன் மீது பூசிக்கொள்கிறது பார்த்தீர்களா? மதச்சார்பற்றவர்களைப் போல, நடுநிலையாளர்களைப் போல இங்கே வருகின்ற போது ஒரு வேறொரு வண்ணத்தை பூசிக்கொள்கிறார்கள் அல்லவா? இதெல்லாம் அவருடைய லட்சியத்தின் தோல்வி, அவருடைய கொள்கையின் தோல்வி. ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையை விட்டுகிறான் என்று சொன்னால் அதுக்கு மேலே அவன் பிணம், அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எந்த மனிதன் கொள்கையை விட்டு விட்டானோ அவன் பிணம், கொள்கைக்காக வாழ்கிறவன் மட்டும்தான் மனிதன், லட்சியத்தை இழந்தவன் பிணத்துக்கு சமமானவன். ஆற்றிலே ஓடுகின்ற நதி அழுக்குகளை எல்லாம் அடித்து சென்று விடும், கரைகளை அடித்து செல்ல அதற்கு வலிமை கிடையாது. கரைகளை போன்றவர்கள் தான் கொள்கைவாதிகள், குப்பை குளங்களை போன்றவர்கள் தான் லட்சியமற்றவர்கள். எனவே அவர்கள் லட்சியமற்றவர்கள். எப்போது ஒரு மனிதன் லட்சியத்தை விடுகின்றானோ அப்போது அவன் நமக்கு முன்னால் நின்று பேசக்கூடிய
அருகதையும் அதற்குரிய தகுதியையும் அவன் இழந்து விட்டான் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அன்பு சோதரர்களே, இப்படி நபி எல்லாம் வல்ல அல்லாஹுத்தால அருள்மறையாம் திருக்குறளை சொல்கிறான், வல் பலது தையிபு யஹுருஜு நபாத்தஹு பிஇத்னி ரப்பி, நல்ல பூமி தன்னுடைய செடிகளை அது முளைக்க வைக்கும். வல்லதி ஹபுத், நல்ல பூமி இல்லாத அல்லாத பூமிகள் அது ஒன்றையுமே விளைக்க வைக்காது என்று சொல்கிறான். நல்ல மனதிலிருந்து தான் பாசிட்டிவான விஷயங்கள் வரும். அறிஞர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்கின்றார்கள், நல்ல விஷயங்களை ஏன் ஃபால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், நற்குறியை ஏன் பார்த்தார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அது அவனுடைய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதா அமல பி ஃபாஇதத்தில்லாஹி வ ஃபதலி, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ் நமக்கு எதிரே ஒரு பலனை வைத்திருக்கிறான் என்கிற என்றும் அவன் கற்பனை செய்யும் போது அந்த நேரத்தில் அவனுடைய மனசு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த சந்தோஷம் அவனுக்கு அந்த துக்கத்தை எதிர்கொள்ளுகின்ற மன வலிமையையும் கொடுத்து கொடுக்கிறது. துக்கத்தையும் இடர்பாடுகளையும் மின்னல்களையும் எதிர்கொள்ளுகிற மன வலிமையை பெற்றவன் தான் இந்த பூமியிலே வாழ முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லாமல் போனால் மனுஷன் செத்து போய்விடுவான். அதே மாதிரி தான் எதிர்ப்பு சக்தி இல்லாத எதுவும் உலகத்திலே வாழப்போவதில்லை. அந்த எதிர்ப்பு சக்தியும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, அது தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோடு போர்க்களத்துக்கு வரக்கூடியவனால் வெல்ல முடியாது எந்த போரிலும் என்பதைத்தான் காட்டுகிறது. ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் இன்னைக்கு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது? அவன் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்கிறார்களா, இஸ்லாத்தினுடைய நெறிகளை 100% கடைப்பிடிச்சிருக்கிறானா என்று பார்க்க ஆரம்பித்தால் யாரும் தப்ப முடியாது. இமாம் அவிசன்னா என்று சொல்லக்கூடிய அவிசன்னான்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, இப்னு அலி அலி சீனா என்று சொல்வார்கள். அவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், புலீனா பி ஹவுமின் எழுநூன அன்னல்லாஹ லம் யஹ்தி சிவாஹும், தங்களை தவிர யாருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை கொண்டுதான் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே அதான் பிரச்சனை போல, நான் தான் முஸ்லீம், நான் தான் ஒரிஜினல், மற்றவெல்லாம் நரகத்துக்கு தான் போவேன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் கொண்டவர்களால் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவர் என்ன ஒரே ஆராய்ச்சி அது இதுன்னு போறாரு, இவர் உடனே எப்போ பார்த்தாலும் இவர் என்ன ஒரே ஆராய்ச்சிங்கிறாரு, கண்டுபிடிப்புங்கிறாரு, ஒழுங்காக தொழுது வச்சுருக்க வேண்டியதானையா, அதுவே போதுமானது இல்லைன்னு அந்த காலத்தில் அவரை குறை சொல்லியிருக்காங்க போல் தெரியுது. அவரும் தொழுதுகிட்டு தான் இருந்திருப்பார், என்ன அவர் ஒன்றும் அப்படி இல்லாதவரை எப்படி இஸ்லாமிய வரலாறு தூக்கி பிடித்திருக்க முடியும்? ஸோ அப்படி நாங்கள் மட்டும்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்களால் எல்லா காலத்திலும் உள்ளவர்களும் சோதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் சஹாபாக்களுக்கே அது வந்தது இல்லையா, ஹாரிஜியாக்களால் அது வரவில்லையா? எனவே இப்படிப்பட்டவர்களை கொண்டு நாம மனதிலே வைத்துக்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவ் அப்ரோச்சோட நம்முடைய வாழ்க்கை முழுக்க நாம் எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வர வேண்டும் என்கிற உணர்வை இந்த ஆண்டு நமக்கு தர வேண்டும். 2020 மாத்திரம், நேற்றைய தினம் நம்முடைய நண்பர் சாவித்ரி கண்ணன் அவர்கள் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார், குறுஞ்செய்தியை வாட்ஸ்அப்பில். அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை ஒன்றை, அவர் சொல்லக்கூடிய தகவலை பாருங்கள், 2020 மட்டும் உலக அளவில் புற்றுநோயால் இறந்தவர்கள் 96 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. 2020 மட்டும் புற்றுநோயால் 96 லட்சம் பேர். இந்தியாவிலே புற்றுநோயால் 2020 பாதிக்கப்பட்டவர்கள் 13,92,000, 14 லட்சம்னே சொல்லிட்டு போயிடலாம். இதில் இறப்பு வந்து 8 லட்சம், 14 லட்சம் பேரில் 8 லட்சம் பேர் இறந்திருக்காங்க இந்தியாவில் புற்றுநோயால். தமிழகத்திலே மாத்திரம் 78,641 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 1,300 பேர் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான சவாலா இல்லையா? இதை பற்றியெல்லாம் ஒரு மருத்துவ விஞ்ஞானத்துக்கு அதிக பணங்களை ஒதுக்கி நோயற்ற வாழ்வை உருவாக்குவது அரசினுடைய கடமையா இல்லையா? இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து இயற்கை வேளாண்மையில் விளைந்த பொருட்களை உட்கொள்வதால் புற்றுநோய்ங்கிற பேச்சை இல்லாமல் ஆக்கலாம். அங்கே அரிது பெரிதாக எங்கேயாவது புற்றுநோய்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எல்லாம் நம்ம குடும்பத்தில் ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு இருக்குங்கிற அளவில் என்ன காரணம்? முறையற்ற விவசாயத்தால் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை சாப்பிடுவது, இதுதான் முக்கியமான காரணம் என்பதை அந்த கட்டுரையிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார். இதையெல்லாம் எதிர்கொள்வதை விட்டுவிட்டு இயற்கை விவசாயத்தை அழிக்கக்கூடிய வகையிலே அதை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து, கார்பரேட்டு என்ன பண்ணுவான், ஒரு மாடு 1 லிட்டர் டெய்லி பால் கறக்குதுன்னு சொன்னால் அது 3 லிட்டராக கறக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்ப்பான். மாட்டினுடைய நலன் மீது அவனுக்கு அக்கறை கிடையாது. அதை மாதிரி இந்த மண்ணை அழிக்கக்கூடிய, மண்ணை மலட்டுத்தன்மையை மிக்கதாக மாற்றக்கூடிய
ஒரு விவசாய முறையை தான் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இதற்கு இதையெல்லாம் எதிர்கொள்வதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வன்னஞ்சியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அரசை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். இந்தோனேஷியாவில் தான் உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. அவன் எப்படி வாழ்கிறான், எப்படி விசிலாத கடைப்பிடிக்கிறானா, ஆனால் ஹஜ்ஜுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. நம்ம நிறைய பார்க்க முடியும், சின்ன வயசுலேயே ஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 நல்ல பண்பாடு அவங்கள்ட்ட இருக்குது. அந்த இந்தோனேஷியாவுக்கு இஸ்லாம் எப்படி போச்சு? 9 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் இந்தோனேஷியாவுக்குள்ள போகுது. 9 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் இந்தோனேஷியாவுக்குள்ள போகுது. அங்கே போய் அவர்கள் தங்கியிருந்து அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கே இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி வளர்ந்து இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தொகை, இஸ்லாமிய மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லியன் 300 மில்லியன் மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடும். அவ்வளவு மிகப்பெரிய எண்ணிக்கையை கொண்ட முஸ்லீம்கள் அங்கே வாழ்வதற்கு இந்த 9 பேருடைய உழைப்பும் விடாமுயற்சியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சியமாக அதை எடுத்துக்கொண்டது தான் காரணம். இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்ததும் அப்படித்தான், வணிகர்களால் வந்தது தான். நாடு பிடிக்கக்கூடிய மன்னர்களால் அவைகள் வந்தவை கிடையாது. முகல் மன்னர்கள் இங்கே வரும்போதே இஸ்லாம் இங்கே இருந்திருக்கிறது. முகல் மன்னர் மத மாற்றியதற்காக ஒரு செய்தி கூட கிடையாது. ஆனால் இவர்கள் என்னவென்று சொன்னால், அன்லாஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஒரு ஆக்டை அவன் கொண்டு வருவானாம். அதான் 104 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி அதை ஒரு பொதுத்தளத்திலிருந்து வருகின்ற எதிர்ப்பாக அதை மாற்றி சர்வதேச சமுதாயத்தினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு திட்டமிடல் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இன்டர்நேஷனல் ப்ரெஷர், சர்வதேச சமுதாயங்களிலிருந்து வரக்கூடிய அழுத்தம்தான் இந்த ஃபாசிஸ்டுகளுடைய முரட்டு போக்குக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்காக இருந்துட்டு இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளை கைது செய்யும் போது சர்வதேச சமுதாயம் கண்டுக்கிடாது. இவன் அவனும் மாற்று ஏற்று ஏற்று எல்லா நாடுகளையும் தானே தனக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளை கைது பண்ணுவாங்க. எதிர்கட்சிகளை கைது பண்ணுறது எல்லா நாடுகளையும் நடக்கத்தானே செய்யும். அதனால் சிதம்பரம் மாதிரியான ஆட்களை அரெஸ்ட் பண்ணதை கூட சர்வதேச சமுதாயம் பெருசாக கண்டுக்கல. அது மோட்டிவுக்கும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், சமூக பணி செய்தவர்கள், மருத்துவமனைகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, மலைவாழ் மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய மக்கள், இவர்களை இந்த அரசு கைது செய்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் தான். ஹிட்லருக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த அரசு நாசிசம் ஃபாசிசத்துக்கு இணையாகத்தான் இது இயங்கி கொண்டிருக்கிறது என்று சர்வதேச சமுதாயம் கருத ஆரம்பித்து விட்டது. எவ்வளோ பெரிய வெற்றி இது! இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக அஞ்சி கொண்டிருப்பதிலே எந்த நியாயமும் இருக்க முடியாது. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டோட இந்த ஆண்டை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உக்கான யுஹிப்புல் ஃபால், இது மாதிரியான நஹ்ஜுல் ஈஜாபி என்று அரபியிலே சொல்லப்படுகின்ற ஒரு இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டு, இந்த ஃபால், இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரும்பிய ஒன்று தான். அந்த மன துணிவோடு, அந்த தைரியத்தோடும் இஸ்லாம் 1400 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. இது போன்ற ஆயிரக்கணக்கான பேர் அதுவும் பார்த்துருச்சு. அவர்களில் இவர்களும் ஒருவளாக வரலாற்றிலே கரைந்தும் காணாமலும் போவார்கள். இஸ்லாம் நிலைத்து நிற்கும் அந்த உணர்வோடு நாம் இந்த ஆண்டை எதிர்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு மன வலிமையையும் ஈமானுடைய உறுதியையும் தந்துள்வானாக. காலண்டர் உள்ளிட்ட எல்லா வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமிய நெறிமுறைகளையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல் வாய்ப்பையும் நல்ல எண்ணங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.